நாலு வாட்டி பிளான் பண்ணோம், நாலு வாட்டியுமே சொதப்பிடுச்சு. இந்த வாட்டி கோவா போய் ஏத்திடுறோம். பர்றா ஓட்டு போட கூப்பிடுறாரு சூர்யா. டேய் முதல்ல நீ வாடா, போன வாட்டியே ஒரு நாள் தான் போகல. மச்சி ஒன் டைம் ஃப்ளாப் பண்ணி நீ மூடு. மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ற நீ வாங்கின மொக்க தான் உலக ஃபேமஸ் ஆச்சு. சார் எனிதிங் எல்ஸ்? Guess what I'm having? Oh, I miss Chennai. ஊருக்கு போய் ரெண்டு மாசம் ஆகுது, என்னெல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டல? டீக்கெல்லாம் மடா பொறாமப்படுவ? வேலை வெட்டி இல்லைனா வெங்காயம் வெள்ள பூண்டு எல்லாத்துக்கும் தான் பொறாமப்படுவாங்க. This is the design. இதுக்கு தான் நம்ம பேட்டன்ட் வாங்கணும். Similar ones இருக்கு, but this has unique elements in it. ஃபுல் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். We are good to go. So அப்ப எவ்வளவு சீக்கிரம் பேட்டன்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்கும். Because you know how competitive this field is. உண்மையில ஃபைட் கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் நமக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் வாங்குனது அவங்க தான். ஆமா சார், யூ ஆர் ரைட், இட்ஸ் எ பிட் காம்படிட்டிவ். முதல்ல உங்களுக்கு டிசைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் லீகலா எப்படி ப்ரொசீட் பண்ணா நீங்க சொல்லுங்க. ஓகே, ரொம்ப டெக்னிக்கலா வேணா, கீப் இட் சிம்பிள். சார் கேன் ஐ ஹேவ் யுவர் ஆர்டர்? சார் உங்க ஆர்டர் எடுத்துக்கலாமா? ஆ ஐம் சாரி, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் மை வெயிட்டிங் ஃபார் சம்மன். அதுக்கப்புறம் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஆ I love you, Veera. நான் வேணான்னு சொன்னாலும் என்னை விட்டுறாத. எப்போவுமே உன் தோல்லையே சாஞ்சிருக்கணும். ஐ நீட் சம் ஸ்பேஸ். உன்னை பார்த்தா ஜில்லுன்னு மழை பெய்யுற மாதிரி இருக்கு. டோன்ட் இரிட்டேட் மீ. ஏன் எப்போவுமே பின்னாடியே தொங்கிட்டு இருக்க? டு யூ லவ் மீ த வே ஐ லவ் யூ? சொல்லு வீரா. வீரா சாரி வீரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பழகிடுச்சு. சொல்லு எதுக்கு நேரில் பார்க்கணும்னு சொன்ன? அதை எல்லாம் பேசி முடிச்சாச்சுல. மூணு வருஷம் சேர்ந்து இருந்ததுக்கு வாட்ஸ்அப்பில் பிரேக்கப்பா, நேரில் கூட வந்து பேசணும்னு தோணலல்ல உனக்கு? முடிக்கணும்னு வந்த பிறகு எப்படி முடிச்சா என்ன? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? தர்ஸ் அ டிஃப்ரென்ஸ், இட்ஸ் கால்ட் ரெஸ்பெக்ட். I need a closure. அது தெரியாம என்னால முன்னோக்கி போக முடியல. நிறைய கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. You already have the answer, Veera. You're just searching for the right question. சரி, why did you leave me? I fell out of love. How do you know that? உன காதலிக்கிறேன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தோணுச்சோ அதே மாதிரிதான் இனிமே உன் கூட இருக்க முடியாதுன்னு தோணுது. இந்த மாதிரி நேர்ல பார்த்து பேசினா வருத்தப்படுவேன் தான் மெசேஜ் அனுப்பிச்சேன். என்னை பத்தி கவலைப்பட்டது போதும். என் கூட இருக்கவே முடியுங்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ரொம்ப தூரமா இருந்த வீரா. நீ பக்கத்துல இருந்ததா நான் ஃபீல் பண்ணதே இல்ல. என்னோட லைஃப், என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ அட்டென்ஷன் கொடுக்கவே இல்ல. I gave you personal space. Isn't that you wanted? In fact, இந்த புடிச்ச விஷயமே அதானு சொல்லுவியே? அது அப்போ in the beginning of the relationship. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் I needed you in everything. I'll be there for you, Aarthi. Trust me. I love you. Please give me another chance. Don't put me in a bad spot, please. நான் என் முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கேன். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க தானே வர சொன்னேன். ட்ராமா பண்ணுறானே. உனக்கு இப்போ என்னதான் வேணும் சார்? உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். யா சாரி சார், ஃபில்டர் காஃபி மட்டும் தான் இருக்கு. ரெண்டு ஃபில்டர் காஃபி. ஓகே சார். வருஷக்கணக்கா கூட இருக்கிறது முக்கியம் இல்லை வேற. கேர்ள் ஃப்ரெண்ட் காஃபி குடிப்பாளா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட் தான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் காஃபி குடிப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளுக்கு எங்க தொட்டா என்ன தோணும்னு எனக்கு தெரியும். இது தான வர மாட்டேன். சோ சாரி ஆர்த்தி. ஆர்த்தி சோ பேட் இட் இஸ். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் கால் என்ன வேணும் ப்ளீஸ். ஆர்த்தி ஐம் No civic sense.
பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்றது? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? I'm so sorry yaar. I'm very helpless without you. என்ன தப்பா புரிஞ்சுக்காத ப்ளீஸ். உனக்கு இப்ப என்னடா வேணும்? எல்லாத்தையும் மறந்துடலாம். We'll start fresh. இன்னில இருந்து புதுசா? என்னால மறக்க முடியாது வீரா. ஏ? நீ பண்ணத நான் மறக்கல? என்ன சொன்னே? திரும்ப சொல்லு. ஒண்ணுல. இல்ல, எனக்கு தெரிஞ்சானு. சொல்லு. என் கூட பேசிட்டு இருக்கும்போதே அந்த மதனோட நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டல? ஓ. அப்ப இவ்வளவு நாள் என்ன சந்தேகப்படுதா கூட இருந்தியா? சீப் ஷிட். தேவலாம ஓரா பேசாத ஆர்த்தி. அப்புறம் நீ தான் அசிங்கப்படுவ. எக்ஸ்கியூஸ் மீ, there are people around. Can you keep the volume down? Sorry sir. என்ன வீரா கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? உன்னை அசிங்கப்படுத்தணும் நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பேன். இப்படி டீசெண்டா உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பசங்கடா நீங்களாம். பொண்ணு விட்டுட்டு போறான்னு தெரிஞ்சோடனே அவளை பத்தியே தப்பா பேசுறது. உன்னோட லோ செல்ஃப் எஸ்டீமுக்கும் இன்செக்யூரிட்டிக்கும் நான் தான் கிடைச்சேனா? முதுகெலும் விழாத பசங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. லாட் ஆஃப் பேரியர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் எ செல்ஃபி. செல்ஃபி தான். ஆனா ஒரு நாளைக்கு 50 போட்டோ அனுப்பிருக்கேன் அவனுக்கு. சோ வாட்? He gives me attention, so I send it to him. லட்சுமணன் ஆர்த்தி, நீ பண்ண எல்லாத்தையும் மறந்து நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கேன். ஒழுங்கா நீயே ஒத்துக்கோ. What the fuck? நீ சந்தேகப்படுறதுக்கலாம் நான் ஒத்துக்கணுமா? ஏன் போனை திருத்தமா பார்த்ததுக்கு நான் தான் கோவப்படணும், நீ இல்ல. அதுவும் எனக்கு தெரியுமா? அவன் அவர் ஆனிவர்சரி. என்ன பார்க்க முடியாதுன்னு அவனை பார்க்க போயிருக்கு. You know what the sad part is? நீ என்ன சீட் பண்ணதில்ல. ஆனா நீ சீட் பண்ணால அதை மறந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன் பத்தியா? It was a mistake. I got carried away. Mistake? அதனால தான் அது அவ்வளோ சந்தோஷமா இருந்தியா? அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? I'm so sorry. என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னு பண்ணல. நான் வேணானு பண்ணியா? Let's keep this aside. என்ன மன்னிச்சிடு please. Let's move on. Move on? Yes. Let's patch up and forget this. இவ்வளோ நேரம் நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கேன், அப்போ உனக்கு புரியல, இப்போ நீ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வாட் அ பிட்ச் யூ ஆர். நீ தப்பு பண்ணதை கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் இப்போ லெட்ஸ் பேச் அப்புன்னு சொன்ன பத்தியா, அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அப்போ சர்வைவலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்லா இந்த போட்டோஸை உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் காணப்படுறேன். வீரா ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு கேளு வீரா ப்ளீஸ். கையடி. Is he troubling you? பொண்ணுக்கு என்ன சும்மா விட்டுருவோமா? இப்படி ஒரு பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ணுவ? This is harassment. Harassment my foot. நீ தான என் பிரைவசில இன்வேஸ்ட் பண்ண. ப்ளீஸ் நாங்களே பாத்துக்குறோம், நீங்க போங்க. What the hell scene put alsegriya? What's your language man? Hey, போடா பாடே. What the fuck? Hey, சுந்தர். No. Hey, சுந்தர். No. Hey. பிரச்சனையா இருக்கு, மேல பவுன்சர்ஸ் அனுப்புறீங்களா? ஏய் ஒரு ஆட்டிட்டோம். ஜம்மலிய கையில சார் வா சார். புடிங்க சார் அவன, புடிச்சு ஜெயில போடுங்க சார். அந்த பொண்ணு தப்பா பேசிட்டு கேட்ட அடிக்கு வரான் சார் அவன். என்னமா சொல்ற உண்மையா? ஷோ ஆர் யூ ஆல் ரைட்? சார் வாங்க. Shall I book a cab for you? No, it's okay. Ah.
திஸ் இஸ் த டிசைன். இதுக்கு தான் நம்ம பேட்டன்ட் வாங்கணும். ஸோ அப்போ எவ்வளோ சீக்கிரம் பேட்டன்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கும். பிகாஸ் யூ நோ ஹவு காம்படிட்டிவ் திஸ் ஃபீல்ட் இஸ். இந்த ஃபோட்டோஸை ஓ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் காணப்ப என்ன வீரா ப்ளீஸ் ப்ளீஸ் ஓனா கேரி இப்படி ஒரு பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ண திஸ் இஸ் ஹராஸ்மெண்ட். What the nasin put all sikriya? What's your language man? Put up body. What the fuck? Hey, Sundar, no. Bloody crap. He has been creating nuisance for a long time. இன்னும் ஒன் ஹவரில் உன் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இருக்கும். ஆ எனக்கு தெரியும் இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ்னு. நீங்களே பெரிய டிசைனர், உங்ககிட்டயே நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். அப்போ எதுக்கு இன்னொருத்தர் பண்ணதை திருடி? நமக்கு சொந்தமான பொருளை நாமளே எடுக்கிறது பேர் திருட்டு கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இஃப் தெர் இஸ் ஒன், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பசுபதி வண்டி எடுங்க. ஓகே. பிரச்சனை இல்ல. யூ டிட் எ குட் ஜாப். தேங்க்ஸ். வேற ஏதாவது வர்க் இருந்துச்சுனா சொல்லு. கண்டிப்பா. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் அபௌட் தி டே தட் வி பிளான்ட். நீ ரொம்ப நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்க. நான் திருப்பி இன்னொரு வாட்டி எந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் இப்படி பிஹேவ் பண்ணுறத பார்த்தேன்.